வணக்கம். வண்டர்ஃபுல் வைத்தியலிங்கம் கோவிலே மீண்டும் மறுமுறை உங்களை சந்திக்கிறோம். அண்மையிலே இலங்கையிலிருந்து வந்த எங்கள் ஒரு பையன் ஒருவனை சந்தித்தேன். அவரிடம் நான் கேட்டேன், நீங்கள் ஏதாவது துறையிலே முன்னேற வேண்டும் என்று படித்தீர்களா, எதுவாக வர விரும்பினீர்கள் என்று கேட்டபொழுது, வழக்கமாக திரைப்பட நடிகைகள் சொல்வதைப் போல நான் டாக்டராக வர விரும்பினேன் என்று சொன்னேன். எனக்கு சந்தோஷமாயிருந்தது. எங்கள் ஒரு பையன் ஒரு டாக்டராக வர வேண்டும் என்று கஷ்டப்பட்டு படித்திருக்கிறான். நீங்கள் எதுவரை படித்தீர்கள்? மருத்துவராக வருவதற்காக இறுதி பரீட்சை வரை சென்றுவிட்டு இலங்கையில் இருந்த நிலைமை காரணமாக நீங்கள் அங்கிருந்து இங்கே வந்து விட்டீர்களா, படிப்பை முடிக்க முடியாமல் துர்பாக்கிய நிலையிலே என்று கேட்டேன். அப்பொழுது அவர் சொன்னார், இல்லையண்ணா, நான் எஸ்எஸ்சியிலேயே ஃபெயிலுண்டு. இது என்ன, நீங்கள் எஸ்எஸ்சியிலேயே ஃபெயில் ஆகிவிட்டு நீங்கள் ஒரு மருத்துவராக வர ஆசைப்பட்டிருக்கீர்கள், பரவாயில்லை, உங்களை ஆசையாது, என்ன நடந்தது, ஏன் நீங்கள் பரீட்சையிலே ஃபெயில் ஆகினீர்கள், சித்தி அடையவில்லை என்று கேட்டபொழுது அவர் சொன்னார், இறுதி பரீட்சைக்கு வர முடியாமல் போச்சுது. அப்போ நான் கேட்டேன், என்ன தம்பி இவ்வளோ காலம் கஷ்டப்பட்டு படிச்சுட்டு கடைசி அந்த டெஸ்ட்டுக்கு சோதனைக்கு உங்களால் வர முடியாமல் போச்சான்? இல்லை, நான் வர்றதை பற்றி சொல்லலையண்ணே, எனக்கு பக்கத்தில் இருந்து சோதனை எழுதுகிற பொடியன் வர முடியாமல் போ. உங்களுக்கு இந்த பள்ளிக்கூடம் ஒன்றுடனே ஞாபகம் வரும், கத்தோலிக்க பள்ளிக்கூடம் ஒன்றில் எனக்கு தெரிந்தவர், இப்போ அவர் வயோதிபராக இருக்கிறார், அவர் சின்ன பையனாக இருக்கிற பொழுது நடந்த விஷயம். ஒரு கத்தோலிக்க பள்ளிக்கூடம் ஒன்றில் நான் சிஸ்டர்ஸ் நடத்துகிற அந்த பள்ளிக்கூடத்தில் அவர் மாணவனாக போர்டிங்கில் இருந்து படித்து கொண்டிருந்தார். படித்து கொண்டிருக்கிற பொழுது ஒவ்வொரு நாளும் இரவு சாப்பாடுகள் அங்கே வைப்பார்கள், இல்லை பிள்ளைகள் போய் ஒவ்வொருவராக ஒவ்வொன்று எடுத்து சாப்பிட வேண்டும். ஆனால் சில வேளைகளிலே சில பிள்ளைகள் ஆசையின் காரணமாக பசியின் காரணமாக ஒன்றுக்கு பதிலாக ரெண்டை எடுத்து விடுவார்கள். எனவே அந்த சிஸ்டர் எழுதி வைத்தார், பிள்ளைகளே, அந்த மேசையில் இருக்கும் வடைகளை ஒவ்வொன்றாக ஒவ்வொருவரும் எடுக்க வேண்டும், கடவுள் பார்த்து கொண்டிருக்கிறார் என்று சிஸ்டர் எழுதி வச்சார். இவர் புத்திசாலி, போய் அடுத்த மேசையில் பார்த்தார், அதில் மோதகம் வச்சிருக்கு. உடனே அதுக்கு பக்கத்திலே ஒரு போர்டன் எழுதி இவரே வச்சார், எல்லாரும் எவ்வளவு வேண்டுமானாலும் மோதகங்கள் எடுக்கலாம், ஏனென்றால் கடவுள் வடையைத்தான் பார்த்து கொண்டிருக்கிறார். எனக்கு தெரிந்த ஒரு பிள்ளை தனது கணவனுடன் டாக்டரிடம் போயிருந்தார். போய் அங்கே டாக்டர் சொன்னார், இவருக்கு கொஞ்சம் கொஞ்சம் ஒரு ஃப்ளூ மாதிரி இருக்குது, இவர் லீவ் எடுக்க வேண்டி வரும், நீங்கள் தேவையென்றால் இவர் வேலை செய்கிற இடத்துக்கு அறிவியுங்கோ என்று சொன்ன உடனே அவ சொன்னா, அப்படி என்றால் நான் ஃபியூனரல் ஹோமுக்கு அறிவிக்கிறேன்னு உடனே டாக்டர் பதறி அடிச்சு, ஐயோ அப்படி ஒரு சீரியஸ் இல்லையண்ணா, இல்லை அவர் அங்கே தான் வேலை செய்கிறார் என்றார். ஒரு அமெரிக்க படை வீரர்களுக்கான பயிற்சி நடந்து கொண்டிருந்தது. அப்பொழுது அந்த பயிற்சி நடத்துபவர் அந்த வீரர்களை பார்த்து சொன்னார், அவர்களுக்கு ஆக்ரோஷம் உத்வேகம் வர வேண்டும் என்பதற்காக அங்கே என்ன செய்வார்கள் என்றால் பொம்மைகள் செய்து வைப்பார்கள், துணிகளினாலே உருவங்களைப் போல செய்து வைத்துவிட்டு அதை இவர்கள் போய் சுட வேண்டும், துப்பாக்கி அந்த கூர் முனையினால் குத்த வேண்டும். இப்படியாக பயிற்சி நடந்து கொண்டிருந்த பொழுது அவர்கள் அதை குத்துவதின் வேகம் காணாதது போல அந்த பயிற்சியாளருக்கு பட்டது. எனவே அவர்களை உத்தியோகப்படுத்துவதற்காக சொன்னார், இவர்களை நீங்கள் உங்கள் எதிரியாக நெய்யுங்கள், இவர்கள் உங்கள் வீடுகளில் வந்து அங்கே இருந்த வயின் போத்தல்களை குடித்தார்கள், அங்கிருந்த உங்கள் தாய்மாருக்கு அடித்தார்கள், உங்கள் தங்கைகள் சகோதரிகளை கற்பழித்தார்கள், துன்புறுத்தினார்கள் என்று நினைத்து கொண்டு குத்துங்கள் என்று சொன்ன பொழுதும் ஒருவர் ஓடி வந்து கேட்டார், மோசமாக பாய்ந்து பாய்ந்து குத்திவிட்டு வந்து கேட்டார், அந்த வைன் குடித்தவர் யார் என்று காட்டுங்கள். ஆட்சியிலே ரஷ்யா இருந்த பொழுது
அங்குள்ள தபால் தொலைத்தொடர்பு மந்திரியை ஒரு முட்டாள் என்றெழுதிய ஒரு பத்திரிகை ஆசிரியருக்கு 20 ஆண்டு சிறை தண்டனை வழங்கப்பட்டது. மந்திரியை அவமதித்த குற்றத்திற்காக 5 ஆண்டுகள் சிறை தண்டனையும், அரசாங்க ரகசியத்தை வெளியில் சொன்னதுக்காக 15 ஆண்டு தண்டனைகளும் வழங்கப்பட்டது. ஒரு சுவையான வழக்கு. நீதிமன்றத்திலே ஒருவர் தனது மனைவியிடமிருந்து விவாகரத்து கோரி வந்திருந்தார். அப்பொழுது நீதிபதி அவரை பார்த்து கேட்டார், என்ன நடந்தது, நீங்கள் உங்கள் மனைவியிடமிருந்து விவாகரத்து கேட்கிறீர்களே என்று கேட்டவுடன் அவர் சொன்னார், ஐயா, எனக்கு திருமணம் நடந்து ஏறக்குறைய 20 ஆண்டுகள் ஆகிவிட்டன. எனது மனைவி நான் திருமணம் முடித்த காலத்திலிருந்து ஒவ்வொரு நாளும் பானைகளினால், சட்டிகளினால், கிண்ணங்களினால் என்னை பார்த்து அறிகிறார். அதனால் தான் நான் விவாகரத்து கோரி வந்திருக்கிறேன் என்றவுடன் அந்த நீதிபதி அவரை பார்த்து சொன்னார், ஐயா, தம்பி, உங்களது மனைவி 20 வருடங்களாக உங்களை பார்த்து இப்படி எரிந்து இருக்க, இவ்வளவு காலம் இருந்துவிட்டு இப்பொழுது நீரேன் விவாகரத்து கோரி வந்திருக்கிறீர் என்று கேட்டவுடன் அவர் பணிவாக சொன்னார், ஐயா, இப்போ கொஞ்ச நாளை அவள் எனக்கு நல்ல லக்கு பார்த்த ரீதான்.